இந்த உலகத்தில் நம்ப முடியாத பல தற்செயல் பொருத்தங்கள் இருக்குது. ஏன் நம்ம வாழ்க்கையில் கூட இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கலாம். நம்ம யாருக்காச்சும் கால் பண்ணணும் அப்படின்னு நினப்போம், பார்த்தா அவங்களே நமக்கு கால் பண்ணுவாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த யாரோ ஒருத்தர் நம்ம திடீர்னு நினைப்போம், அன்னைக்கு அவங்கள நம்ம சந்திப்போம். இந்த மாதிரி உலகத்தில் நடந்த ஒரு சில தற்செயல் பொருத்தங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது டாப் கோஇன்சிடென்ஸ் பார்ட் 2. பார்ட் 1 லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1940 ஒரு பெற்றோர்களுக்கு இரட்டை குழந்தை பிறக்குது. ரெண்டு குழந்தையும் அவங்களால வளர்க்க முடியாது அப்படின்ற காரணத்தினால ஒரு குழந்தைய வேறொரு நபருக்கு தத்து கொடுக்குறாங்க. இந்த குழந்தைகள் ரெண்டும் வளர்ந்து தங்களுடைய 39வது வயசுல மீண்டும் சந்திக்கிறாங்க. அப்போதான் அவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அவங்க ரெண்டு பேருக்கும் ஜிம் அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருந்தது. அவங்க ரெண்டு பேரும் வளர்க்குற நாய்க்கு டாய் அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க. ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணியிருந்த பொண்ணு பேரு லிண்டா. ரெண்டு பேரும் லிண்டாவை டைவர்ஸ் பண்ணி செகண்ட் மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த செகண்ட் மேரேஜ் பண்ண பொண்ணோட பேரும் ஒரே பேர் தான், பெட்டி. ரெண்டு பேரும் தங்களுடைய மகன்களுக்கு ஜேம்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க. அவங்களுடைய ஜாப் கூட ஒரே ரிலேட்டடாக தான் இருந்துச்சு. ஒருத்தர் செக்யூரிட்டி கார்டு, இன்னொருத்தர் ஷெரீஃப். ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான ஹாபிஸ் கூட இருந்தது, டிராயிங் வரைகிறது. ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான பிராண்ட் சிகரெட்டை தான் குடிக்கிறாங்க. ஒரே மாதிரியான கார் வச்சிருக்காங்க. இப்படி நிறைய விஷயம் அவங்களுக்குள்ள கோயின்சிடன்ஸாகவே இருந்துச்சு. எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சயின்டிஸ்ட் இவங்க ரெண்டு பேரையும் வச்சு ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியை பண்ணியிருக்காங்க. 1838 ஆலன் போ அப்படிங்கிற எழுத்தாளர் த நரேட்டிவ் ஆஃப் ஆர்தர் கார்டன் பைன் அப்படிங்கிற நாவலை பப்ளிஷ் பண்ணுறாரு. கடலில் பயணம் பண்ணிட்டு இருக்க ஒரு கப்பலை பற்றின கதை. இந்த நாவலில் வரக்கூடிய கப்பல் ஒரு பெரிய புயலில் மாட்டி சுக்குனர் ஆகுது. இந்த கப்பலில் இருந்தவங்களா சேஃப்டி போட் மூலியமாக தப்பிச்சு போகிறாங்க. இருந்தாலும் கடலில் வழி தெரியாமல் புறங்களில் மாட்டிக்கிறாங்க. எல்லாரும் பசியால் செத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க எல்லாரும் கூடி பேசி ஒரு முடிவு பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர் தங்களுடைய உயிரை தியாகம் பண்ணி மீதி இருக்கிறவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ ரிச்சர்ட் பார்க்கர் அப்படிங்கிற ஒரு இளைஞன் தன்னுடைய உயிரை கொடுத்து மீதி இருக்கிறவங்களை காப்பாற்றுறதுக்கு முன்வரா. அவன் இறந்த பிறகு அவனுடைய உடம்பை சாப்பிட்டு மீதி இருக்கிறவங்கள உயிர் தப்பிக்கிறாங்க. இதுதான் அந்த நாவலுடைய கதை. 1984 இந்த நாவல் எழுதி 46 கழிச்சு இதே மாதிரி ஒரு கப்பல் இங்கிலாந்துல இருந்து ஆஸ்திரேலியா போயிட்டு இருக்கு. இந்த கப்பல் பெரும் புயல்ல மாட்டி சிக்கி சின்ன பண்ணமாகுது. இந்த கப்பல்ல இருந்தவங்க எல்லாம் சேஃப்டி போட் மூலமா தப்பிச்சு போறாங்க. இருந்தாலும் வழி தெரியாம வேற ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க. எல்லாரும் பசியில ரொம்பவே அவஸ்தப்படுறாங்க. அப்போ யாரோ ஒருத்தர் தங்களுடைய உயிரை தியாகம் பண்ணி மீதி இருக்கவங்கள காப்பாத்தணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அப்போ ஒருத்தர் தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணி மீதி இருக்கவங்கள காப்பாத்தணும் அப்படின்னு முன் வராரு. அவருடைய பேரும் ரிச்சர்ட் பார்க்கர் தான். 1883 ஹென்ரின் ஒருத்தர் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டை பிரேக்கப் பண்ணுறாரு. இதை தாங்க முடியாத ஹென்ரியோட கேர்ள் ஃப்ரெண்ட் சூசைட் பண்ணி இறந்து போகிறாங்க. இந்த பொண்ணுடைய அண்ணன் அந்த தங்கச்சி இறப்பு காரணமான அந்த ஹென்ரியை பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதனால் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் ஹென்ரி ஷூட் பண்ணிட்டு அவரும் ஷூட் பண்ணி இறந்து போயிடுறாரு. ஆனால் ஹென்ரி சாகலை, உயிரோடு தான் இருக்கார். அவருடைய கண்ணத்தில் பட்ட புல்லட் டைவர்ட் ஆகி பக்கத்தில் இருந்த மரத்து மேலே போட்டுருந்துச்சு. அதனால் ஹென்ரி சின்ன காயத்தோட உயிர் தப்பிச்சிட்டார். பிறகு 8 கழிச்சு அந்த புல்லட் பட்ட மரத்தை வெட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இந்த மரம் வெட்ட ரொம்ப கடினமாக இருந்ததுனால ஒரு சின்ன பாம்பு வச்சு அந்த மரத்தை பிளாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணி இந்த பாம்பு செட் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் போய் தள்ளி நின்று வெயிட் பண்ணுறாரு. இந்த பாம்பு வெடிச்ச உடனே உள்ளேருந்து ஒரு புல்லட் வந்து ஹென்ரியோட நெத்தியில் போட்டு ஹென்ரி ஸ்பாட்லேயே இறந்து போகிறாரு. இந்த சம்பவத்தை பார்த்து எல்லாரும் சொல்கிற ஒரே விஷயம், ரிவெஞ்ச் ஆஃப் புல்லட். 1975 லாரன்ஸ் எபின் அப்படின்ற ஒரு நபர் அட்லாண்டிக்கில் ஒரு ரோட்ல பைக்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது ஆப்போசிட்ல இருந்து வந்த ஒரு டாக்ஸி அவர் மேலே மோதி இறந்து போயிடுறாரு. இது ஒரு நார்மலான விஷயம் தான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் லாரன்ஸுடைய அப்பா ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொன்னார். சரியா 1 முன்னாடி அதே நாளில் அதே ரோட்ல அதே வண்டியில் லாரன்ஸுடைய அண்ணன் ஓட்டிட்டு வரும்போதும் இதே மாதிரி ஆப்போசிட்ல வந்த ஒரு டாக்ஸி மோதி இறந்ததா அவர் சொன்னார். ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா, இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது தான் தெரிஞ்சது லாரன்ஸும் அவருடைய அண்ணனும் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனது ஒரே டாக்ஸி தான். அதை ஓட்டிட்டு வந்ததும் ஒரே டிரைவர் தான். டைட்டானிக் கப்பல் தொடர்பாக இன்னும் பெரிய ஆச்சரியங்கள் இருக்கு. டைட்டானிக் கப்பல் கடலில் மூழ்கிறதுக்கு 14 முன்னாடி மார்க்கன் ராபர்ட்சன் அப்படிங்கிற எழுத்தாளர் ஃபிட்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு நாவலை எழுதினார். அந்த நாவல் 1898 வெளியே வந்துச்சு. இந்த நாவலில் வர ஆடம்பர கப்பலுடைய பேரு டைட்டன். கதையில் வர அந்த கப்பலோட நீளம் டைட்டானிக் கப்பலுடைய அதே நீளம். சரியா ஏப்ரல் மாதம் அட்லாண்டிக் கடலில் பனிப்பாறை மோதி டைட்டன் கப்பல் மூழ்கிறதா அவர் எழுதியிருந்தார். கப்பலில் போதுமான அளவுக்கு லைஃப் போட் அப்படிங்கிற உயிர்காப்பு படகு இல்லாததால ஏராளமான பயணிகள் அந்த கப்பல் விபத்தில் சாகிற மாதிரி எழுதியிருந்தார். அவர் எழுதியிருந்த பல விஷயங்கள் டைட்டானிக் கப்பல் விஷயத்துல அச்சு அசலாக பொருந்தி போச்சு. டைட்டானிக் கப்பல் மூழ்கினதும் ஏப்ரல் மாசம் தான்.